இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39-46 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவரே சுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இரண்டு பெண்களும் கர்ப்பிணி பெண்களாக இருந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். இரண்டு பெண்களும் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வல்லமையினால் குழந்தை செல்வத்தை பெற்றவர்கள். ஒருவர் கன்னியாக இருந்து கொண்டு குழந்தை செல்வத்தை பெறுகிறார். இன்னொருவர் வயது முதிர்ந்த காலத்திலே ஆண்டவருடைய அருளால் குழந்தையை பெறுகிறார். இந்த இரண்டு குழந்தைகளும் விவிலியத்திலே வல்லமை நிறைந்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுனுடைய பாதையை செம்மையாக்க வந்தவர். அவரும் வல்லமையோடு நற்செய்தி அறிவித்தவர், பல புதுமைகளை செய்தவர். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்தது போல, கருவாக சிசுவாக இருக்கின்ற பொழுதும் கூட இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்தித்து கொள்ளுகிறார்கள். அந்த சந்திப்பின் மையத்திலே தூய ஆவியானவர் வருகின்றார். அவருடைய பிரசன்னத்தினால் அங்கே இறைவன் பல காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். அன்னை மரியாளை அருள் மிக பெற்றவராக, பெண்களுள் பேறு பெற்றவளாக எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகின்ற பொழுது அது தூய ஆவியானவருடைய வார்த்தையாக இருக்கிறது. தூய ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக, நிரப்பப்பட்டவராக இந்த ஒரு வாழ்த்தை சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, மரியா விரைவாக சென்று எலிசபெத் அம்மாளுக்கு வாழ்த்து சொல்லி அவரோடு தங்கியிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். இன்று நாமும் விரைந்து சென்று சக மனிதர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகின்றோம். காலம் தாழ்த்துவதை, வேலைகளை தள்ளி போடுவதை விட்டுவிட்டு அன்றண்டைக்கு உரிய கடமைகளை அன்றண்டே செய்து முடிக்கக்கூடிய உற்சாகம் நிறைந்த மனிதர்களாக, அன்னை மரியாளை போல விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் காலம் தாழ்த்துபவர்களாக, வேலையை தள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பிற்கு, மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு, ஒரு அவமானத்திற்கு காரணமாய் போகக்கூடிய ஒரு பலவீனமாய் இருக்கக்கூடும். எனவே நாம் விரைந்து செல்வோம். உதவி என்று கேட்பவர்களுக்கு மட்டும் செய்வதையும் கடந்து, கேட்காமலேயே உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்னை மரியாள் கானா ஒரு திருமணத்திலே பரிந்து பேசியது போல, இதோ எலிசபெத் அம்மாள் கேட்காமலே அவருக்கு உதவி செய்தது போல, நாமும் உதவி செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த நபர்கள் சந்தித்து ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருந்தார்கள். ஏனென்றால் ஒருவர் திருமண வாழ்க்கைக்கு முன்பாகவே குழந்தையை கருவிலே சுமக்கிறார். இன்னொரு வயது முதிர்ந்த காலத்திலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். இருவரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், அப்படி இந்த காரியங்களை வெளியில் சொல்ல முடியாமல், ஒரு வகையான மன குழப்பத்திற்கும் மன வேதனைக்கும் உட்பட்டிருந்த வேளையில்தான் ஒருவர் மற்றவரை
வாழ்த்துவதன் வழியாக தேற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்று நாமும் மன கலக்கத்தோடு, மன காயங்களோடு, வேதனையோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு ஆறுதலை சொல்லக்கூடியவர்களாக, இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, மனித உள்ளங்கள் உடைந்து போகக்கூடிய கண்ணாடி போல உடைந்து கிடக்கக்கூடிய நிலையிலே அவர்களை தேற்றுவதற்கும் அவர்களுக்கு ஆறுதலை சொல்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ வாழ்த்து செய்தியை ஒருவர் மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். நாமும் சக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ஒருவர் ஒரு போட்டியிலே அல்லது ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர்களை வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்து அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. அந்த வாழ்த்து அவர்களுக்கு இன்னும் ஒரு வெற்றியை பரிசாய் கொடுக்கிறது. அதுபோல நாம் நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்த்துவோம். நேர்மறையான வார்த்தைகளை, நேர்மறையான சிந்தனைகளை இந்த மண்ணுலகத்தில் விதைப்போம். குறை காண்பதும் குறை பேசுவதும் நம்முடைய வாழ்க்கையில இயல்பாய் இருந்தாலும் கூட அதையும் கடந்து நன்மையை சொல்லுவோம், வாழ்த்துக்களை சொல்லுவோம். இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே நாம் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவதும், இன்னும் அலைபேசியின் வழியாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் உறவை புதுப்பித்து கொள்ள, உறவை வளர்த்து கொள்ள மிக முக்கியமான காரணிகள். கிறிஸ்துடைய பிறப்பு செய்தியை இல்லங்களுக்கு தேடி சென்று அறிவிப்பதும், அவர்களிடத்திலே பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொல்லி அவர்களை வாழ்த்துவதும், இன்னும் நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ளவும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு காரணமாக, ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே அந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை வாழ்த்து செய்தியாக நாம் எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லுவோம். இன்னும் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று சொல்லி வாழ்த்தியது போல நாமும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று. நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள். நாம் சக மனிதர்களுக்கு ஆசி கூறுவோம். கோபம் சாபம் எல்லாவற்றையும் கடந்து ஆசி வழங்கக்கூடியவர்களாக இருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மரியா எலிசபெத்துடைய சந்திப்பில் வல்லமையோடு இறங்கி வந்த தூய ஆவியானவரே, எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த நாளிலே இந்த இரண்டு கர்ப்பிணி பெண்களுடைய சந்திப்பிலே அவர்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்தி, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து ஆறுதல் கூறிய நிகழ்வைப் போல நாங்களும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யவும், ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்கவும் நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நோயாளர்கள், உடல் நோயினால் மன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே உடைய வார்த்தையினாலும் உடைய திருக்கரத்தினாலும் தொட்டு அவர்களை குணப்படுத்தும். இன்னும் சிறப்பாக திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க விரைந்து வாரும். வேலை வாய்ப்பிற்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள், அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இயேசுவே ஆண்டவரே, சிறப்பாக குழந்தை செல்வத்திற்காய் ஜெபிக்கக்கூடியவர்களை நீர் கைவிட்டு விடாதீரும். உடைய கண்ணீரை துடைத்தருளும். கருவுறை இயலாத நிலையிலிருந்து எலிசபெத் அம்மாளுக்கு நீர் குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல, கன்னியாக இருக்கும் பொழுதே அன்னை மரியாளுக்கு நீர் குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல, இதோ இந்த பிள்ளைகளுக்கும் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீர்தாமே எங்கள் உடனிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே வெற்றியை தாரும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உம்முடைய வழிகாட்டுதலில், உம்முடைய வழி நடத்துதலில் நீரே எங்களை பராமரித்துக் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருடைய வீட்டின் தலைவராகவும், எங்களுடைய பாதுகாவலராகவும், நல்ல ஆயனாகவும் நீரே இருந்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி அதை உயிர்த்து இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.